பத்து மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு பெண்கள் மட்டுமே சீரியல் பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்போ வர வர எல்லாருமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸில் இருந்து அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து சீரியல் பார்க்குற நிறைய பேர்த்த நம்ம வாழ்க்கையில் டெய்லியுமே பார்க்குறோம். அந்த மாதிரி சீரியல் கலாச்சாரத்தில் இப்படி ஒரு புதுமையை கொண்டு வந்தவங்க கண்டிப்பாக விஜய் டிவினே சொல்லலாம். சன் டிவியில் சீரியல் ஒளிபரப்பாயிட்டு இருந்தப்போ வெறும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் அதிகமாக பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சீரியலில் மேக்சிமம் அழுக மட்டும்தான் வரும். சிரிப்போ சந்தோஷமோ இல்லாத சீரியலை யாருமே பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் விஜய் டிவியில் சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் நிறையான ஃபன் எலிமெண்ட்ஸும் உள்ள சேர்ந்தங்காட்டி அந்த சீரியல் பார்க்கறதுக்கு கூட்டங்கள் நிறைய ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். சன் டிவியில் என்னதான் முதல்ல இருந்தே சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வந்தாலும் விஜய் டிவியில் இப்போ டிஆர்பி ரொம்பவே அதிகமாகவே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் அதில் வர்ற நடிகைகள் தான் காரணமாக இருப்பாங்க. வெளிமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சீரியல் நடித்து பாப்புலரான நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நடித்து பாப்புலரானவங்க ரக்ஷாகுல்லா தேவின்னு சொன்னால் இவங்க பேர் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அந்தளவுக்கு ஃபேமஸான இவங்களோட வாழ்க்கையில் சில துன்பங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. அதை அவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். 29 வயசான ரக்ஷாகுல்லா பெங்களூரில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களோட 22 வயசுலேயே மீடியா ஃபீல்டில் என்ட்ரு ஆகிட்டதாக அவங்க ரீசெண்டாக கொடுத்த அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 450 மேலே ஷோவில் இவங்க மாடலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க மிஸ் பெங்களூர்னு ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவில் இவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கலனாலும் அந்த ஷோ மூலமாக தான் இவங்க ஒரு பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வேலை செய்ய சான்ஸ் கிடைச்சுதான். ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடரா சான்ஸ் கிடைக்குதுன்னு இவங்களும் பெருமையாக ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாங்களாம். அந்த சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த பிராண்ட் அம்பாசிட்டிங்னா என்ன, அதனால என்னென்ன நமக்கு தீமைகள் வரும்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட பேர் வெளியே தெரிய ஆரம்பித்தாலும் அந்த பிராண்ட் அம்பாசிடரா இருந்தவங்க அந்த பிராண்ட் அம்பாசிடராக இருந்ததுனால இவங்க எந்த ஷோலையுமே அது போக எந்த விளம்பரத்துலேயுமே நடிக்க முடியலையா. நிறைய வாய்ப்பு வந்து தன்னால் நடிக்க முடியலையேன்னு கோபத்தோடு அந்த பிராண்டில் கேட்டதுக்கு, நீங்கள் ஒரு வருஷம் எங்ககிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறோமோ அந்த ஷோவில் தான் பண்ணணும், யாருக்கிட்ட விளம்பரம் நடிக்க சொல்கிறோமோ அவங்ககிட்ட தான் நடிக்கணும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டு ரொம்பவே வருத்தானமான இவங்க எப்படா ஒரு வருஷம் முடியும்னு காத்துட்டு இருந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அந்த கான்ட்ராக்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கர்நாடகாவில் இருந்த ஒரு ஃபேமஸ் டிசைனர் மூலமாக சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. புட்டின்டி பட்டு சீராங்கிற ஒரு நாடகம் மூலமாக தான் இவங்க ஃபஸ்ட்டு சீரியல் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. அந்த நாடகம் ரொம்பவே பாப்புலராக ஓடினதுனால இவங்களுக்கு தொடர்ந்து சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. மிலானா, கோகிலே, பல்லவி, அனுபல்லவி, மாயா மாதிரி கர்நாடகாவில் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சீரியல்ஸ்லையும் சில சீரியல்ஸில் நடித்து அங்கேயும் நல்லாவே பேர் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. சீரியலில் நடிச்சுட்டு இருந்த இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. 1000 வருஷகாருங்கிற படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரக்ஷித் செட்டி நடித்த ரிக்கிங்கிற படத்துலையும் இவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த பட வாய்ப்பு வராமல் இருந்ததுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தப்போ அந்த பேட்டியில் அதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சினிமா வாய்ப்புகள் நிறைய வந்தது, ஆனால் ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஃபிலிம் தான் எனக்கு பிடிக்கும், இவங்க சும்மா மாடலிங் பண்ணியிருக்கிறதுனால என்னை ஒரு சர்க்கஸ் பொம்மை மாதிரி நடத்துகிறாங்க, அதனாலேயே எனக்கு சினிமா பிடிக்கலன்னு சொன்னவங்க இனிமேல் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் சீரியல்லையே இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ கஷ்டங்களை கடந்து தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த இவங்க இப்போ மிர்ச்சி செந்தில் கூட நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் ரொம்பவே வெற்றிகரமாக நடித்து அந்த சீரியல் இப்போ 500 எபிசோடை தாண்டி ஓடினதாலையும் இவங்களோட பேர் ரொம்பவே பாப்புலராக பரவற ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.